அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது அத்தியாயம் 64. மதுரையில் போலீஸ் ஸ்டேஷன் வச்சது பற்றி, தாதனூரில் இருக்கிற இப்போ இருக்கிற மாயாண்டி பெரியாம்பளையை பற்றி இப்படி வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ மதுரையில் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த காலத்தில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எப்படி பலப்படுத்தணும், விஸ்தரிக்கணும், இதுக்கு நிறைய முயற்சியை வந்து அரசு எடுக்குது. மதுரையை தவிர சுமார் 10,000 மக்கள் தொகை இருக்கிற நகரங்கள் திண்டுக்கல், பழனி, பெரியகுளம், இந்த 3 ஊர்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்கள் அமைக்கிறாங்க. ராமநாதபுரம், சிவகங்கையில் கூட போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மற்ற இடங்களில் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிற பணி ஆரம்பித்தாலும் சுமார் 50,000 மக்கள் வசிக்கிற நகரம் மதுரையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட பணி வந்து மேம்பாடு அடைஞ்சாதான் மற்ற பகுதிகளில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சாலுமே கொஞ்சம் வெற்றி பெறும். அதனால மதுரை நகரத்தோட போலீஸோட வேலைகளை வந்து நல்லா பலப்படுத்தணும், செயல்பாட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்பி வில்சன் வந்து தொடர்ந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து மதுரை நகரத்தில் எத்தனை போலீஸ்னா 60 பேர். அதை ரெண்டாக பிரிச்சிட்டாரு. 2 இன்ஸ்பெக்டர்களுக்கு கீழே மற்ற போலீஸார் வேலை செய்கிறது மாதிரி ஒரு வடிவமைப்பு. கோபால ஐயரும் வீராசாமி நாயுடு இவங்க 2 பேருக்கும் தலைமை ஏட்டு அப்படின்னு பதவி உயர்வும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி குற்றங்களை கண்டு அறியிற திறனை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பயிற்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. குதிரை ஏறுறது, துப்பாக்கி சுடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயிற்சிகள். புதுசாக இந்த திறன் அதிகப்படுத்தப்பட்ட கச்சேரி போலீஸாரோட பணிகளையும் அதிகப்படுத்தணும்ல, அதுக்காக எஸ்பி வில்சன் புதுசு புதுசாக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். மதுரை நகருக்கு வந்து சேர்ற 2 பிரதான வழி, 2 பிரதான சாலைகளில் நிறைய கொலை கொள்ளையெல்லாம் நடக்கும். அப்போ தீவெட்டி கொள்ள, வழிப்பறி கொள்ள, இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணார். அதுக்காக இரவு நேரங்களில் 2 குதிரைப்படைகளில் வந்து ரோந்து போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை வந்துச்சு. அதுபடி எல்ஆர் பிரவுஸ் டிஎஸ்பி அவரோட தலைமையில் வந்து 1 குழு நத்தம்லேருந்து திண்டுக்கல், அந்த நத்தம் திண்டுக்கல் சாலையிலையும், ஓம்பட் அப்படிங்கிறவர் ஒருத்தர் அவர் தலைமையில் இருக்கிற 1 குழு வந்து திருமங்கலம் விருதுப்பட்டி சாலையிலையும் ரோந்து போக ஆரம்பிச்சது இரவு நேரத்தில். ஏட்டு கோபாலையர் தலைமையில் 1 குழு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இரவு நேர காவல் பணிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குதிரைப்படை குழுக்கள் வந்து ஆரம்பத்தில் அந்தந்த பாதைகளில் தினமும் இரவு 5 மைல் தொலைவு வரைக்கும் போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. துப்பாக்கி பிடிச்ச குதிரைப்படை வந்து இரவு நேரம் ரோந்து வர்றது அப்படின்னு செய்தியெல்லாம் பரவ ஆரம்பிச்சதுமே இந்த தீவெட்டி கொள்ளக்காரவங்க எல்லாமே கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரோந்து திட்டத்தை எல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு தான் எஸ்பி வில்சன் வந்து ராமநாதபுரத்துக்கு கிளம்புனாரு. அங்க ஒரு பிரச்சனை, அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் போலீஸ் யார் யாருன்னு தேர்வு பண்ணணும், அப்படியும் ஒரு வேலை இருக்கு. பாம்பன்ல வச்சிருந்த சிறைச்சாலையில வந்து கைதிகள் அதிகமா வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகஜர், அதுக்கான ஆய்வும் செய்யணும், அதுக்காக கிளம்பி போனாரு. போற வழியில வந்து சிவகங்கை, மானாமதுரை இந்த இடங்கள்ல வந்து போலீஸ் பணிகளை ஆய்வு பண்ணிட்டு ராமநாதபுரத்துக்கு போற மாதிரி ஒரு திட்டம் போட்டாரு. உண்மையில இந்த திட்டம் 6 மாசத்துக்கு முன்னாலேயே போடப்பட்டது. ஆனா பயங்கர வெயில், அந்த வெயிலோட கொடுமை தினம் தினம் அதிகரிச்சுக்கிட்டே வந்து உஷ்ண காத்து எல்லாம் வீச ஆரம்பிச்சிருச்சு. வைகையில தண்ணி வந்து வருஷ துவக்கத்திலே நின்று போச்சு. வெயில் நிலத்தை அப்படியே பாலம்பாலமா பிளந்து போட்டு வச்சிருந்துச்சு. இந்த கொடுமையான வெயில் காலத்துல ரொம்ப தூரம் போக வேணாமே அப்படின்னு நினைச்சு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாரு. ஆனா 6 மாசத்துக்கு மேல தள்ளி போட முடியல. அதனால வேற வழியே இல்லாம வைகையோட கரையில காஞ்ச மரங்களுக்கு வரிசையில வில்சனோட வண்டிகள் இப்ப ராமநாதபுரத்தை நோக்கி போகுது. இதுதான் இந்த நம்ம தாது பஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு காலத்துல 1 வருஷம் மழையே இல்லாம பஞ்சத்துல இருந்தோம், அதோட ஆரம்ப காலகட்டம். யுவ வருஷம் 1875 கோடையோட உச்சத்துல வந்து அப்படியே நகர கருகிக்கிட்டு கிடந்தது. 2 வருஷமா மழையே இல்லை. ஆங்கிரஸ் வருஷம் அதாவது 1872 கடைசியா அந்த வருஷத்துலதான் முழு வெள்ளாமைய வந்து அறுவடை எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் நிலைமை மோசமா தான் இருந்துச்சு. இந்த வருஷம் 1875 வெள்ளாம சுத்தமா இல்லை. கிராமங்களில் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. ஆடு மாடுகளை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் இழந்துக்கிட்டே இருக்காங்க. விளை பொருட்கள் எதுவுமே நகரத்துக்கு வந்து சேரல, வியாபாரம் படுத்துருச்சு, பொருள்கள் அதாவது பண்டங்களோட விலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. மதுரையை சுற்றி இப்போ எந்த கிராமத்திலையும் 2வது வருஷமா நெல் அறுவடை இல்லை. தினை, சாமை, வரகு, கம்பு, சோளம்
இதெல்லாம் வந்து போன வருஷம் கூட கொஞ்சமாவது விளைஞ்சது, நகரத்துக்கெல்லாம் வந்துச்சு. இந்த வருஷம் அதுவும் இல்லை. துவரை, மொச்சப்பயிறு, உளுந்து, கொள்ளு, எள்ளு, கடலை, இந்த இது விளையிற பகுதியிலிருந்து கூட ரெண்டு வருஷமாக எதுவுமே மகசூல் ஆகி நகரத்துக்கு வரல. தோட்டக்கால்களில் வெத்தலை, வாழை, கரும்பு, மஞ்சள், மிளகா, கத்திரி, புகையிலை, இது எல்லாமே பத்தில் ஒரு பங்கு கூட விளையலை. நகரத்தோட சந்தை வந்து இப்போ வறட்சியோட கோர பிடியில் மாட்டிக்கிடுச்சு. ஆனால் இந்த வறட்சியை வந்து சாதுரியமாக பயன்படுத்திக்கிட்டது வந்து நகரத்தில் இருக்கிற பெரிய வணிகர்கள். தொடர்ந்து வெள்ளாமை சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே தஞ்சாவூர்லேருந்து அரிசியை இப்போ பெருவாரியாக வாங்கி இறக்கி இருப்பு வச்சுக்கிட்டாங்க. செல்வந்தர்கள் வீட்டு குதிர்கள் வந்து வத்த பொருள்களோட விலையை வந்து படிப்படியாக ஏற்றுறாங்க. கடைசியில் என்னாச்சு, இந்த வணிகர்கள் வச்சது தான் விலை அப்படின்னு ஆச்சு. இந்த வரிசையில் நகரத்தில் நல்ல லாபத்தை சுருட்டினது நல்லமுத்து செட்டி தான். அவருக்கு அடுத்து அவரோட சித்தப்பா துரசாமி செட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் 20 மேலே இருக்கிற வணிகர்கள். இவங்க வீடுகளில் எவ்வளவு தானியங்களை குமிச்சு வச்சுருக்காங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு முன்னாலேயே வாங்கி வச்சு லாபத்தை அப்படியே மூட்டைகளாக கட்டி வச்சுருந்தாங்க. மதுரையவே சூறாடிக்கிட்டு இருந்த உஷ்ண காற்று வியாபாரிகளோட வீட்டு திண்ணைகளை மட்டும் அப்படியே குளிர்ந்து வீசுச்சு. என்ன பிசுக்கேறின அவங்க வீட்டு படிக்கட்டுகள் முன்னால் இருந்ததை விட குளுமையாக இருந்துச்சு. நிலக்கிழார்கள் கூட வணிகர்களை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வணிகர்கள் தான் நகரத்தோட மேலே உட்காந்து சதா தராசு தட்டை தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் ஆக ஆக தட்டை பிடிச்சி நிற்க இடம் கிடைக்காதவங்க நழுவி கீழே விழுந்தாங்க. இப்போ நகரம் அப்படிங்கிறது தராசு தட்டை பிடிச்சி நிற்க முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இந்த வருஷமும் கடும் விரச்சியில் வெள்ளாமல் பொய்த்து போச்சு. 2 அறுவடை ரொம்ப குறைஞ்சி போனதுனால காவக்கூலியும் வசூலாகலை தாதனூருக்காரவங்களுக்கு. இதில் கிராமத்துக்கு காவல் பண்ணுறவங்க பாடு ரொம்ப திண்டாட்டம். மகசூலே இல்லாத காலத்தில் தர வேண்டிய காவக்கூலிக்கு விவசாயி எங்கே போவான் அப்படிங்கிற பொது நியாயம். அதனால காவல்காரவங்களுக்கும் போய் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு கேட்க முடியல. வறண்ட கண்மாய், பட்ட மரம், தரிசு நிலமாக மாறி போச்சு வைகக்கரை கிராமங்கள் எல்லாமே. தாதலூர்லேருந்து கிராமங்களுக்கு காவல் போயிருப்பாங்கள்ல, அந்த கிராம காவல்காரவங்க எல்லாமே இப்போ நகர காவல்காரவங்களை தான் நம்பி இருக்காங்க. அவங்க எல்லாரும் மறுபடியும் தாதனூருக்கு வந்து நகரத்துக்கு காவல் போகிறவங்க வீட்டில எல்லாம் தங்க ஆரம்பித்தாங்க உதவி கேட்டு. தாதனூரோட ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு உறவுக்காரனாவது இருந்தான். வாக்கப்பட்டு போன பொண்ணுங்க எல்லாம் பஞ்சம் போனதுக்கப்புறம் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தாங்க. கருப்பு கோயில் ஆலமரங்களுக்கு கீழே ஆட்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருந்துச்சு. அமணமலை அப்படியே உள்ளுக்குள்ளே உஷ்ணத்தில் அப்படியே இழகுச்சு. பெருசுகளோட பேச்சு அதுக்கு முன்னால் இருந்த பழைய பஞ்சகாலத்தை பற்றியே இருந்துச்சு. அவங்க வந்து பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்ணுக்கு முன்னால் கொளுத்துற வெயிலில் பொசுங்கிற நிலத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான சங்கதி பேசணும், பகலில் வீட்டுக்கு வா அப்படின்னு நேற்றுக்கு இரவு நல்லமுத்து செட்டி சொல்லியிருந்ததுனால பேயாண்டியும் கருத்தாண்டியும் சூரியன் அடிசாய கருப்பு கோயிலிருந்து கிளம்புனாங்க. உஷ்ண காற்று அலையலையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா விரிவோடி கிடந்த மாடக்குளம் கம்மா வழியாக அவங்க மதுரையை நோக்கி வந்தாங்க. வெறிச்சிட்டு கிடந்த வீதிகளில் சுவர் ஓரம் சின்ன சின்ன நிழலில் சுருண்டு கிடந்த நாய்களை பார்த்துக்கிட்டே நல்லமுத்து செட்டி வீட்டுக்கு வர்றாங்க. வெயிலில் வந்தவங்களுக்கு நீராகாரம் கொடுத்தாரு செட்டியார். வழக்கத்துக்கு மாறா வீட்டோட உள்ள அறைக்கு கூட்டிகிட்டு போனார். பொதுவாக வந்து இந்த காவக்காரவங்க இவங்க தாதனூருக்காரவங்களையெல்லாம் வீட்டுக்கு உள்ளேலாம் கூப்பிட மாட்டாங்க. அந்த உள்ள அறையில் வந்து சித்தப்பா துரசாமி செட்டி இருந்தார். ஒரு முக்கிய வேலை சம்பந்தமாக உங்ககிட்ட பேசத்தான் வர சொன்னோம் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பயங்கர பஞ்சகாலமாக இருக்குது, வியாபாரத்துக்கான சரக்கு கையிருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால நாங்கள் வடக்க காவிரி பக்கம் காவிரி கரைப்பக்கமாக போய் தானியங்களை வாங்கிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒப்பந்த காவலாக இருந்து பொருள்களை கொண்டு வந்து சேர்க்கணும். இதை கேட்டுட்டு கொஞ்சம் யோசிச்ச பேயாண்டி வந்து எத்தனை வண்டிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டான். எப்படியும் 20 வண்டிகளுக்கு மேலே இருக்கும் அப்படின்னாரு செட்டியார். இந்த பஞ்சகாலத்தில் எங்கே பார்த்தாலும் களவு வழிப்பறி அதுதான் இருக்குது. வண்டிகளை கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் இவங்க போய் காவிரி கரப்பக்கம் அத்தனையும் ஏற்றிக்கிட்டு இங்கே மறுபடியும் கொண்டு வந்து இறக்குறதுக்கு வந்து 1 ஆகும். 1 பயணத்திட்டமாக இருக்கும் அப்படின்னு பேயாண்டி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். என்னத்தப்பா யோசிக்கிற, எவ்வளவு காவக்குழி வேணும், எத்தனை பேர் போறீங்க அப்படின்னு கேட்டார் செட்டியார்.
நான் போய் பெரிய ஆம்பளைகளை கலந்துக்கிட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டா பையாண்டி. நாளைக்கு சொல்லு, ஆனால் வார வெள்ளிக்கிழமை காலையில் வண்டியை கிளம்பணும் அப்படின்ட்டார் செட்டியார். சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. பேயாண்டி மனசுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டே வந்தான். இந்த பஞ்சகாலத்தில் இவ்வளவு தூரத்துக்கு காற்று வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வேலை. உயிர் பலி கூட தர வேண்டியது இருக்கலாம். அதே நேரத்தில் ஊருக்கு திரும்பி இருக்கிற கிராம காவல்காரர்கள் நிறைய பேரை வந்து இந்த வேலைக்கு அனுப்ப முடியும். எப்படியும் 30-40 பேர் வரைக்கும் இந்த வேலைக்கு அனுப்ப வேண்டியது இருக்கோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தான். ஊர் பெரியாம்பளை மாயாண்டிக்கிட்ட கலந்து பேசி அன்னைக்கு இரவே நல்லமுத்து செட்டிக்கிட்ட காவக்கூலி இந்த எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான். வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வடக்கு நோக்கி 22 வண்டிகள் புறப்படுது. 30 காவக்காரவங்க போனாங்க. அமணமலை கருப்பு கோயில் ஆலமரத்தடியில் இருந்த கூட்டம் இதிலேயே பாதி குறைஞ்சு வச்சு. கிராமத்து பறவு காவலர்கள் வந்து நிறைய பேர் ஒப்பந்த காவலர்களாக மாறி வண்டிகளோடு இப்போ வடக்க போய்கிட்டு இருந்தாங்க. செட்டியாரோட கணக்குப்படி ரொம்ப குறைச்ச செலவில் வாங்கப்பட்ட காவல் ஒப்பந்தம் தான் அப்படின்னு நினச்சார் அவர். பஞ்சம் வந்து எந்த சின்ன கூலிக்காகவோ போய் சாகிறதுக்கான மனிதர்களை உருவாக்கி விட்டுருந்துச்சு. அவ்வளவு கம்மியான கூலிக்கே வந்து தாதனூர்காரவங்க இப்போ இந்த காவல்காரவங்களா போகிறாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக காவல்துறையை உருவாக்கி சீரமைப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. இங்கே காவலர்களோட பணிகளெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற இந்த கிராம காவல் குடிக்காவல் இந்த முறையை வந்து ஒழிச்சு கட்டணும், அதுதான் இந்த போலீஸோட இறுதி முயற்சி. அந்த சட்டத்தோட விளைவாக மதுரை போலீஸ் படை வந்து அவங்களோட பணிகளை ரொம்ப அதிகப்படுத்துச்சு. வர்ற வழக்குகளை பதிவு செய்யணும், நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும், இது மட்டும்தான் இவ்வளவு நாளாக அந்த கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா முன்னேறி போச்சு. அரசாங்கத்தோட சார்பில் நேரடியாக பிரச்சனைக்கு உரிய இடங்களுக்கு போகிறவங்களா இந்த போலீஸ்காரவங்கெல்லாம் மாறினாங்க. கொத்தவால் சாவடியோட வரி விதிப்பு அதிகாரிக்கு அதுக்கப்புறம் வரி செலுத்துறவங்களுக்கு இடையில போலீஸ் வந்து ஒரு நிரந்தர ஆளாயிருச்சு. ஒரு சில குற்றங்களை தேடி போய் பதிவு செய்ய போலீஸாரை வந்து புழக்கப்படுத்திட்டாங்க. ஏட்டு வீராசாமி நாயுடுவோட தலைமையில் போலீஸ் குழு நகரத்தோட வடக்கு கிழக்கு பகுதிகளை கவனிச்சுக்கிருச்சு. சேஷகிரி ராவோட குழு வந்து நகரத்தோட மேற்கு தெற்கு பகுதிகளை பார்த்துக்கிருச்சு. தலைமை ஏட்டு கோபாலையர் தலைமையில் இருக்கிற குழு வந்து ரயில்வே ஸ்டேஷன் நீதிமன்ற பணிகள் அப்புறம் கலெக்டர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிருச்சு. இந்த குழுவில் இருந்த நிறைய போலீஸ்காரவங்க வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சியில் தேர்ச்சி அடைஞ்சு கலெக்டரோட பாராட்டெல்லாம் வாங்கினாங்க. போலீஸோட அதிகாரம் இப்போ நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அரசாங்கத்தோட முக்கிய அடையாளம் இப்போ கச்சேரி தான். நகரத்து செல்வந்தர்கள் நிறைய பேர் வந்து சொத்து பிரச்சனைகள்லாம் இப்போ கச்சேரிக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனை பாதுகாக்கிற பணியில் இருந்த கோபால் ஐயருக்கு தான் இப்போ நிறைய பிரச்சனைகள். ரயில் நிலையத்தில் மலை போல குபிஜு கிடந்த இரும்பு ஜாமான்களை தூக்கிட்டு போக மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ் வந்து அங்கே இங்கே ஓட வந்து மக்களையெல்லாம் விரட்டவும் இதே வேலை தான். ரயிலை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துடுறவங்க கையில் ஒரு சின்ன இரும்பு துண்டையாவது எடுக்காமல் அங்கேருந்து போகிறது கிடையாது. ஆரம்பத்தில் தினந்தோறும் பல பேரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. ஆனால் பலன் கொடுக்கல. நேரடியாக எடுக்க விடாமல் தடுக்கிறது மட்டும்தான் ஓரளவுக்கு பலன் கொடுத்துச்சு. அப்படி இருந்தும் குமிச்சு வச்சிருந்த இரும்பு ஜாமான்களில் பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனால போலீஸ் உயரதிகாரிகள் எல்லாருக்கும் கோபால் ஐயர் மேலே அப்படி ஒரு அதிருப்தி. இதை தவிர கோபால் ஐயர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட மகஜர் ஒன்று கலெக்டர்கிட்ட போய் கொடுத்துருந்தாங்க. ராமநாதபுரம் கேம்புக்கு போயிருக்க எஸ்பி மதுரைக்கு வந்ததும் கோபால் ஐயர் மேலே நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சிலர் எதிர்பார்த்தாங்க. கச்சேரி நீதிமன்றம் இந்த ரெண்டு கட்டடங்களில் இருந்து விரிஞ்ச கண்ணிகள் ஒவ்வொரு மனுஷனை சுற்றியும் கண்ணுக்கு தெரியாத வலை ஒன்று பின்ன ஆரம்பிச்சது. இது ரெண்டு பேரும் கட்டடம் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி தங்களுக்கு கீழே நகரத்தோட செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு அந்த கட்டடங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் மதுரை வாசிகள் வந்து எப்படி பார்த்தாங்க, ஏளனத்தோடு பார்த்தாங்க இல்லையா அந்த கட்டடங்களை, கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து அதுக்கு வலிமை கூடிக்கிட்டே இருக்குது. கச்சேரி வாசல்ல இருந்த அரச மரத்தை விட கச்சேரியோட வேர் மொத்த நகரத்துக்கு அடியிலேயே ஊடுருவி போய் வேகமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் டிஎஸ்பி ஓம்பட் அவர் தலைமையில் இருக்கிற குதிரைப்படை வந்து திருமங்கலம் சாலையில இருக்கிற தென்கால் கண்மை கரையிலையும் கபாலி மலையடி வாரத்திலையும் வச்சு வழிப்பறி கொள்ளையர்கள் கொஞ்சம் பேரை மடக்கினாங்க. பயங்கர மோதல், துப்பாக்கி சூடு, இதுல ஒருத்தர் செத்து போனான். போலீஸ் ஒருத்தனுக்கு வந்து குரல் வலையில ஈட்டி பாஞ்சு அவன் அந்த இடத்துலயே செத்து போயிட்டான்.
கொள்ளக்காரவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாட்டினாங்க, மற்றவங்களெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. மாட்டின ரெண்டு பேருக்கும் கை கால்களில் விலங்கு போட்டு கச்சேரி வாசலில் இருந்த அரச மரத்தோடு கட்டி வச்சாங்க. நண்பகல் வரைக்கும் அடிபட்ட மயக்கத்தோடையும் உடம்பு முழுக்க இரத்த காயத்தோடையும் அவங்கள கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா. நகர மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க. மதியானத்துக்கு மேலே அவங்கள என்ன பண்ணாங்க, மாசி வீதி வழியாக கையில் விலங்கோடு இழுத்துட்டு போனாங்க. ஓம்பட்டோட குதிரை முன்னால் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு பின்னால் ரெண்டு ஆங்கில சிப்பாய்கள் ஏட்டுகள் வீராசாமி நாயுடு சேஷகிரி ராவ் இவங்கெல்லாம் குதிரையில் உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு பேரை சாட்டையில் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க வடக்கு ஆவணி வீதியோட சிறைச்சாலையை நோக்கி. போலீஸார் வீதி வழியாக ரெண்டு பேரை கையில் விலங்கு போட்டு முதுகு தோல் உரி அடித்து இழுத்துட்டு போகிற காட்சியை மதுரை மக்கள் முதல் தடவை பார்க்குறாங்க. பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தர் கண்ணுக்குள்ளேயும் பயம் வர ஆரம்பிக்குது. வெள்ளக்கார மேல இருந்த பயத்தை போலீஸ்கார வரைக்கும் இறக்குற முயற்சியோட முதல் கட்டம் இது. மாசி வீதியில இழுத்து போக போன ரெண்டு பேரும் செம்பூர்காரவங்க அப்படிங்கிற செய்தி அன்னைக்கு சாயந்தரம் தான் நகரத்துக்கு வந்துச்சு. அடிபட்ட ரெண்டு பேரும் அடைஞ்சதை விட அதிக வலி இந்த செய்தி தான் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்படியே இரவு நெருங்குது. பெருசுக எல்லாம் புது மண்டபத்துக்கு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள வெக்க தாங்காம எல்லாரும் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. மழை இல்லாம வறட்சியோட உச்சத்துல வெள்ளாமையெல்லாம் அடியோட போச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே புது மண்டபத்துக்கு வந்தாங்க. பஞ்சம் பத்தின பயத்தையும் இந்த நிலைமை முடிவுக்கு வராதா அப்படிங்கிற ஏக்கத்தையும் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி ஆறுதல் தேடினாங்க. கூலங்கள் எங்கேயும் இல்லை, புல் பூண்டு அத்து போச்சு, மாடு கண்ணை காப்பாற்ற முடியாத நிலைமை வரப்போகுது. பணக்காரவங்களோட வீட்டு விசேஷங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா மாறிக்கிட்டே இருக்கு. கோவில் விழாக்கள் கூட ஆடம்பரமே இல்லை. தீவெட்டி விளக்குகள் இதுக்கெல்லாம் ஊத்துற எண்ணிக்கை கூட தட்டுப்பாடு. சிம்மக்கல் செக்கடிகளுக்கு எண்ணெய் வித்து வந்து சேரவே இல்லை. செக்கு மாடுகளுக்கு போதிய தீவனம் கிடைக்கல. பல செக்கடிகள் வந்து அமைதியாத்தான் இருந்துச்சு. அறைக்கு ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப மொத்த வீட்டுக்கு ஒரு விளக்கு தான் வச்சாங்க. விளக்கு மாடங்கள் எல்லாமே இருட்டுக்குள்ள புதஞ்சு போச்சு. நூலாம்படையோட வலைகள் கரும் புகப்படிஞ்ச விளக்கு மாடங்களை இப்ப சிறப்பிடுச்சு. கோரிப்பாளையத்துல நிறைய சென்னல்களை வச்சு கட்டியிருந்த இஸ்லாமியர் வீடுகள்ல தான் பகல்ல வெளிச்சமும் இரவுல காத்து நடுவிடு வரைக்கும் வந்துச்சு. மைய அறையில ஏத்தி வச்சிருக்கிற விளக்கோட வெளிச்சம் பக்கத்து அறையிலேயும் மங்கலா வந்து விழுந்துச்சு. சென்னலே இல்லாத வீடுகள்ல நிறைய அறைகள் இருட்டுலதான் கிடந்தது. கிழக்கு கோபுரத்துக்கு கீழே ஏத்தி வச்சிருந்த விளக்கோட வெளிச்சம் புது மண்டபத்தோட முகப்பு தூண்களுக்கு ஊட பரவி கிடந்துச்சு. இரவு சாப்பாடை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரா வந்து சேர்ந்தாங்க. அங்க இங்கேயும் படுத்துக்கிட்டு தூண்ல சாஞ்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. பெரியவர் ராஜரத்ன பிள்ளைய சுத்திதான் வழக்கம் போல பெரிய கூட்டம் உட்காரும். அவர் இன்னும் வந்து சேரல, மற்றவங்கெல்லாம் அங்கங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. மூணு தலைமுறையா பார்க்காத பஞ்சம்பா இது அப்படின்னாரு ஒரு பெருசு. மதுரையை சுத்தி இருக்கிற 16 கம்மாயும் பாலை விட்டு கிடக்குது. எங்கெங்கேயோ அழைஞ்சு திரிஞ்ச நரிகள் எல்லாம் இப்ப கம்மாயை தாண்டி ஊருக்குள்ள வர பாக்குது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்பா அந்த மிருகத்தை திண்டுக்கல் பக்கமா இருந்து விடாம விரட்டிக்கிட்டு வர்றாங்க, அதுவும் மூச்சு மூச்சுன்னு மூச்சு வாங்கிக்கிட்டே ஓடி வருது. அது குடிச்சா மாடக்குளங்க அம்மா கொள்ளாது. இந்த பஞ்சத்துல எங்க போய் அதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க? என்ன சமாச்சாரம் கேட்டா ஒருத்தனும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டாரு படுத்து கிடந்த பெருசு. எதை பத்தி கேக்குறாருன்னா ரயில் வண்டியை பத்தி கேக்குறாரு. இப்படி கிழக்கு பக்க தூண்ல சாஞ்சு உட்கார்ந்து இருந்த நடு வயசுக்காரர் ஒருத்தர், ஏன்பா உனக்கு எத்தனை தடவைதான் சொல்றது, அது வடக்க காவிரி ஆத்துல தண்ணியை பிடிச்சு மூக்கு வழியா நிறைய ஊத்தி விட்டுறாங்க. அது நம்ம நாட்டு ஒட்டகம் எப்படி தண்ணியை உள்ள வச்சுக்கிறோமோ அது போல இது வெள்ளக்கார நாட்டு வண்டி. தண்ணியை பூரா உள்ள வச்சுக்கிட்டு கறியை தின்னுக்கிட்டே எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடுமப்பா அப்படின்னாரு. அப்ப நம்ம நாட்டு ஒட்டக மாதிரி தான் சொல்ற. அது சரி, இது தலையில இருக்கிற பக்கம்தான் வாயுவை விடுதாமே ஏன் அப்படின்னு கேட்டவரு, இந்த வெள்ளக்காரை எதை செஞ்சாலும் ஏட்டிக்கு போட்டியாதான் செய்யறேன், அப்புறம் எப்படி மழை தண்ணி வெயும் காடுகிற விளையும் அப்படின்னு அவரே பதில் சொல்லிக்கிட்டாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ராஜரத்னம் பிள்ளை வந்தாரு. முகத்துல வந்து பதட்டம். சொல்ல போனா எல்லாருமே பதட்டத்துலதான் இருந்தாங்க. மனசளவுல ரத்தம் ஒழுக ஒழுக செம்பூர்காரவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போன சம்பவம் அவங்கள என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த செம்பூர்காரவங்களோட வரலாறு வந்து அவங்க ஞாபகத்துல இருந்துகிட்டு அவங்கள வதச்சுக்கிட்டே இருந்துச்சு. நகரத்தோட பூர்வீக வேர்கள் ஒவ்வொன்றும் மனுஷன் மேல சுத்தி படர்ந்து இருக்கு. அந்த வேர்கள் வெட்டுப்பட்டப்ப நின்று பார்த்தவங்க கிட்ட
குற்ற உணர்வு மூலமா அடங்காத வலியை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு இந்த நகரம். வெள்ளக்கார போலீஸ் வைக்க கூடாத இடத்துல கைய வச்சிட்டான் அப்படின்னா ஒருத்தன், செம்பூர்காரன் பதிலுக்கு என்ன செய்வான் அப்படின்னா இன்னொருத்தன், அடி பலமாத்தா இருக்கும் அது மட்டும் நிச்சயம் அப்படின்னாரு ராஜரத்னம் பிள்ளை. அதுக்கு மேல இவங்களால எதுவும் பேசிக்க முடியல, மௌனத்தோட வழியா தப்பிச்சு போயிட்டாங்க. சாட்டை அடிகளை நினப்புல சுமந்துகிட்டே தலைய சாச்சு படுத்தாங்க. இந்த செம்பூர்காரவங்க யாரு, இவங்க வந்து வழிப்பறி கொள்ளை பண்ணதுனாலதான் இப்ப வெள்ளக்காரவங்க புடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஆனா உண்மையில அவங்க வரலாறு என்ன, அவங்க இப்ப கொள்ளக்காரவங்களா தான் இருக்காங்களா, ஏன் மக்கள் எல்லாருமே அவங்கள நினைச்சு இவ்வளவு பரிதாபப்படுறாங்க, இவ்வளவு மன வருத்தத்தில் இருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காத்துக்கிட்டு இருங்க. மிக்க நன்றி. வணக்கம்.